பெண்கள் முஸ்லிம் கரையெழுத்த வேலை செய்கிறார், குறிப்பாக வடகிழக்கு கிழக்கு மாநிலத்தில் கூட. சரி, அவங்களுக்கு சர்வதேச ரீதியாக புலம்பெயர்ந்த பொருளாதார வழிமுறைகள் உறவுகள் தொடர்புகள் இருக்கின்ற நான் அறிந்த வகையில் இருக்கிறேன். இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு அதை மெல்ல மெல்ல மாற்றக்கூடியதுக்குரிய முதலீட்டு திட்டம் உங்கள் ஐயாவது இந்த கிழக்கில் கொண்டு வர முடியுமா? நான் பகிரங்கமாக இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன், இதற்கு முன்னரும் இங்கு இருக்கக்கூடிய ஒரு சிலருடைய வேண்டுகோள் அடிப்படையிலே புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய பல அமைப்புகளுடன், குறிப்பாக அமெரிக்காவிலே கடந்த ஆண்டு தமிழ்ச்சங்கங்களின் கூட்டமைப்பு என்னை பிரதம விருந்தினராக அழைத்த இடத்திலே நான் அவர்கள் பல அமைப்புகள் உலகம் பூராம் இருந்து வந்த தமிழ் அமைப்புகளுடைய பிரதிகள் மத்தியிலே இந்த கருத்தை தெரிவித்திருந்தேன். பலர் அதுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். கடந்த மாதமும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி ஜெனீவாவிலே செல்வதற்கு முன்னர் லண்டன் வழியாக நான் அமெரிக்கா சென்று நியூயார்க் ஐக்கிய நாடுகள் தலைமைச் சபையத்துக்கு முன்னாலே எழுக தமிழ் நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலே நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய பிரதமர் திரு உருத்ரகுமாரன் அவர்களும் கலந்து கொண்டார். பல அமைப்புகளுடன் நான் பேசியிருக்கிறேன். நிச்சயமாக விசேடமான ஒரு திட்டத்தை நான் 3 அல்லது 4 நாட்கள் இன்னும் ஒரு 15 நாட்கள் தேர்தல் முடிந்த 2 வாரத்துக்குள்ளே இங்கே வந்து தங்கியிருந்து உங்களுடைய முக்கியமானவர்களை வைத்துக்கொண்டு நாங்கள் அவர்களுடன் தொலைபேசியிலே பேசி 2 அல்லது 3 மாதத்திலே அந்த திட்டம் செயற்படக்கூடிய விதத்திலே, சும்மா கழிச்சிட்டு போய் திருப்பி அடுத்த வருஷம் வந்து இன்னொரு எலெக்ஷன் வரைக்கும் உங்களுக்கு கதைக்கிறேன் அல்ல, எலெக்ஷன்கள் வரும் போகும் அது போகட்டும், அது இன்னொரு பாராளுமன்ற தேர்தல் வரும், இன்னொரு மாநிலசபை தேர்தல் வரும், யாரோ வர்றா வரட்டும் போகிறா போகட்டும் சனம் போடட்டும் அது பிரச்சனை இல்லை. ஆனால் என்னுடைய நிகழ்ச்சி நிரல் அடுத்த பாராளுமன்றம் உறுப்பினராக போவதோ மாநிலசபை உறுப்பினராக போவதோ இலக்கு அல்ல. எங்களுடைய தமிழ் மக்கள் எங்களோட மண்ணில் நாங்கள் எங்களை ஆளக்கூடிய தலைநிமிந்து வாழக்கூடிய நிலைமை உருவாக்க வேண்டும். இந்த பிரச்சனை பாரதூரமான பிரச்சனை, இதற்கு உடனடியாக முடிந்தளவு நாங்கள் பகிரங்கமாக பத்திரிகைகள் மூலமும் நான் வேண்டுமென்றால் பல கான்ஃபரன்ஸ் கோல்கள் மூலம் அல்லது ஸ்கைப் மூலம் அவர்களுடன் பேசி நாங்கள் அதை உடனடியாக இந்த முதலீடுகளை இங்கே வரவழைக்கக்கூடிய விதத்திலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இலங்கை முதலீட்டு சபை கூடாக செய்கிறார் என்றால் அவர்கள் மிகப்பெரிய தொகையை கேட்பார்கள். அப்படி இல்லாவிட்டால் இன்றைக்கு பலர் இரட்டை பிரஜா உரிமையை பெற்றுவிட்டார்கள். ஆகவே அவர்கள் இங்கே முதலீடு செய்ய முடியும், பாதுகாப்பான முதலீட்டை நாங்கள் உத்தரவாதப்படுத்த முடியும். அதை இங்கே மாத்திரமல்ல, இதே போல் முல்லைத்தீவிலும் கிளிநொச்சியிலும் மிகவும் ஏழ்மை இருக்கிறது. இந்த 3 மாவட்டங்களுக்கும் விசேடமாக செயற்படுத்த வேண்டும். அதில் முதலாவது அம்பாறை, ஏனென்றால் போராலும் பாதிக்கப்பட்டு சுனாமியாலும் பாதிக்கப்பட்டு எல்லாத்தாலும் பாதிக்கப்பட்டு பனையாரம் விழுந்தவங்களும் மாடரை மிதித்த மாதிரி மிதித்து கொண்டிருக்கு. ஆகவே உடனடியாக இதை நாங்கள் செயற்படுத்துவோம் என்பது திட்டவட்டமான ஒரு உறுதியை நான் உங்களுக்கு விரும்புகிறேன். இல்லாவிட்டால் நீங்கள் வரைய மூஞ்சியில் காரி முழுங்கும். 3 மாதத்துக்கு அப்புறம் ஒன்று நான் வரையில் 1 மாதத்துக்குள்ள அல்ல, அதுக்கப்புறம் நீங்கள் செயற்படுத்த இல்லைன்னா நீங்கள் காரி உமிழுங்கள், அந்த உரிமையும் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் ஒரு என்ன நடக்கல நன்றி. வடகிழக்கு இப்போ உதாரணமாக இலங்கை சிங்களவர்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு தாயகம் என்று. அப்படி என்றால் தாயகம் என்றால் இலங்கைன்ற நாட்டுக்களில் தான் அவர்கள் பெரும்பான்மை, அதுக்கடுத்த பெரும்பான்மை இலங்கை தமிழர்கள், அதுக்கடுத்த பெரும்பான்மை முஸ்லீம் மக்கள், அதுக்கடுத்த பெரும்பான்மை மலைய தமிழ் மக்கள், 4 பேரும் சேர்ந்தால் ஒரு நாட்டுகளை இருக்கிறோம். அதுபோல் இந்தியாவிலே பல நாடுகளிலே மொழி வழி மாநிலம் லிங்குஸ்டிக் ஸ்டேட் என்று சொல்வார்கள். இப்போ தமிழ்நாடு ஒரு மொழி, தமிழ்நாடு மொழி பேசுகிற இடத்துல, ஆந்திரா மொழி பேசுகிற இடத்துல, என்ன தெலுங்கு பேசுகிற இடத்துல, கன்னடம் மொழி பேசுகிறது, மலையாள மொழி பேசுகிறதுக்கு கேரளா, இவ்வாறு இருப்பது போல தான் கேட்குறேன். தமிழர்களுக்கென்று தமிழ் நாங்கள் ஒரு மாநிலத்தை கேட்கவில்லை, தமிழ் பேசும் மக்களுக்கான மாநிலமாகத்தான் அது இருக்கும். இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் பேசும் மக்களுடைய தாயகம். ஆகவே அந்த அடிப்படையிலே இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் பிரித்து போட்டு நாங்கள் முதலமைச்சராக வரலாம் இன்னும் கொஞ்சம் கூடலாம் என்றால் நான் பகிரங்கமாக கேட்க விரும்புகிறேன். இதே கேள்வியை இன்றைக்கு 40% இருக்குது, சரி முஸ்லீம்கள் 42%க்கு வந்து தமிழர் 38%க்கு போயிட முடியுங்க, 38-25 சேர்ந்தால் என்ன, நீங்கள் செய்வதை போல சிங்களவர்களோட எங்களுடைய மக்கள் சேரப்போகிறார்கள் என்று வைப்போம். நாங்கள் எல்லா கட்சியும் நின்றும் வேண்டாம் என்றாலும் மக்கள் சேரப்போகிறார்கள் என்றால் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், அதுக்கு பிறகு நீங்கள் சிறுபான்மையாக இருப்பீர்கள். ஆகவே வடக்கு கிழக்கு இணைந்த மொழி வழி மாநிலத்திலே உங்களுக்கு ஏற்கனவே கிட்டுவுடன் அந்த இந்த எம்ஐஎம் சம்சுடீன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பேரறிஞர், அவர் இதில் புள்ளி விவரங்களிலே அத்துப்படியானார், இன்னும் அவர்
வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரிடம் திரும்ப புள்ளி விவரங்கள் இருக்கு. வடக்கு கிழக்கு இணைப்பிலே நீங்கள் இணைக்கப்படுகின்ற பொழுது நீங்கள் 18% இருந்தால் எங்களுக்கு 20-25% தாருங்கள். அதை விட்டுட்டு அந்தந்த மாகாணங்கள் அந்தந்த மாவட்டத்திலே இருக்க விதாசாரப்படி தான் வேலை வாய்ப்பு கொடுக்க போறோம்னா ஒரு மாநிலமாக இருப்பதிலே உங்களுக்கு பிரச்சனை இல்லையே. ஆகவே சாத்தியம் இல்லை என்றல்ல, சாத்தியம் இல்லாவிட்டால் இந்த நாடு 2 துண்டுகளாக உடைகிற நாள் நெருங்கி கொண்டிருக்கு என்பதை நான் பகிரங்கமாக இந்த இலங்கை மக்களுக்கும் இலங்கை அரசுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முஸ்லீம் மக்களை நாங்கள் ஒருபோதும் எங்களுக்கு எண்ணிக்கையில் குறைவாக இருக்கவர்களை நாங்கள் மற்றவருக்கு அநியாயத்தை கேட்டு எங்களுக்கு அநியாயம் செய்கிறான்னு இன்னும் எங்களுக்கு எண்ணிக்கையில் இருக்கிறவருக்கு அநியாயம் விளைவிக்க முடியாதவாறு சட்ட ஏற்பாடுகள் இருக்கும். இலங்கைகளில் நாங்கள் வாழப் போகிறோம் என்று 3 பேரும் இருக்கிறோம் என்றால் அவர் பெரும்பான்மை சிறுபான்மை என்றால் தமிழ் பேசும் மக்கள் என்று நீங்களும் நாங்களும் ஏன் சேர்ந்து வாழ முடியாது? அந்த முறையை ஏன் ஒரேதான் உண்டா அடைஞ்சிருந்தா என்ன செய்திருப்பீர்கள்? 18 வருஷம் உண்டா இருந்த நீங்கள் உண்டா நாங்களும் நீங்களும் இருந்து நாங்கள் ஏதும் அநியாயம் நடந்ததோ? 18 வருஷத்தில் வேலை வாய்ப்பில் அநியாயம் நடந்ததா? ஆனால் நீங்கள் 11 பேர் இருக்கே, 7 பேர் இருக்கேங்க, நாங்கள் 11 பேர் ஆதரவு தந்து எங்களுக்கு நடந்த அநியாயத்தை நினைச்சால் நீங்கள் உங்களை துண்டு உண்டா நிலத்தொடர்பு இல்லாமல் வந்து நீங்களை பிரித்து விட்டுட்டு நாங்கள் வரி அனுப்பணும். ஆகவே இது அதே இல்லை பிரச்சனை. முஸ்லீம் மக்களுடைய அவர்கள் நிலத்தொடர்பற்ற முறையிலே அவர்கள் தங்களுடைய உசியாதிபத்தியத்தை உருவக்கூடிய விதத்திலே அல்லது ஒரு மேல் சபையை போட்டு சமப்படுத்தக்கூடிய விதத்திலே பெரும்பான்மையை வைத்து முஸ்லீம் மக்களுக்கு எதிராக இந்த சட்டத்தை கொண்டு வர முடியாதுன்ற மாதிரியான பாதுகாப்பு கவசங்களை வைத்துக்கொண்டு இலங்கைக்குள்ளே 4 இனங்களும் வாழ்வது போல வடக்கு கிழக்கிலே 3 இனங்களும் வாழ முடியும். அதிலே பெரும்பான்மை சிறுபான்மை இல்லாமல் கூட்டாட்சியாகத்தான் நட முடியும். தனியாக தமிழ் மக்களும் வேலையை செய்யலாம். ஆகவே அது தமிழ் மக்கள் 3-4 கட்சியாக பிரிஞ்சு வைக்க முஸ்லீம் கட்சியோடைய ஆதரவு தேவைப்படும், சிங்களக்கு மக்களுடைய ஆதரவு தேவைப்படும். 3 இனமும் சேர்ந்து தான் ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமை இருக்கும், சந்தர்ப்பம் இருக்கும். இன்றைக்கு என்ன நடக்குது? நீங்கள் ஓடி வந்து எங்களுக்கு வாக்குகளை கேட்குறீர்கள், முஸ்லீம் மக்களுக்கு வாக்கு கேட்குறீர்கள், மலையத்திலே ஓடுறீர்கள். ஏ அந்த நிலைமை வடக்கு கிழக்கிலும் இருக்கும். ஆகவே ஒருபோதும் சாத்தியம் இல்லை என்று சொன்னால் அது சாத்தியமாகும். எப்படுது என்றால் நாங்கள் ஒரு சர்வஜன வாக்கெடுப்பை கோரி பிரிஞ்சு போகிறோம்னா என்ன செய்ய போகிறீர்கள்? பிரிஞ்சு தான் போகும். அல்லது நாங்கள் ஏதோ ஒரு வழியிலே நாங்கள் ஒரு பிரிவினையை உருவாக்க நோக்கி எங்களை தள்ள வேண்டாம் என்றுதான் நாங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களையும் பெரும்பான்மை மக்களையும் ஏனைய மக்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்வது. எங்களால் வாழ முடியாதென்றால் நாங்கள் வேறு வழியை நாட வேண்டி வரும் என்றதையும் நான் இந்த இடத்துல பகிரங்க எச்சரிக்கையாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மாகாண சபத்து ஆட்சியில் நீங்கள் கூறிய தமிழ் தேசிய கூட்டணி 11 பேரை வச்சு 7 முஸ்லீம் மக்களை புரஞ்சாக்கிற கூட்டணி கல்வி பிரதேசத்தில் இருக்கிற கடைசி என்று சொல்ற நாங்கள் தான் பாவத்துக்கு இணங்கி முஸ்லீம் தமிழர்கள் கூட்டம் இரண்டு அதிக கூட்டம் இல்லை நாங்கள் தான் கூட்டம் என்று அதாவது கடந்த பிரதேச மத்தியிலிருந்து கூட கூறினார். அறிவுஞானம் முடிந்த 11 கழுதைகளை முஸ்லீம் காங்கிரஸ் ஆண்டுகளாக கிழக்கு மாநிலத்தில் வைத்திருக்கின்றது. இதுக்கு கூட கருத்தும் பதிலும் இல்லை. இவ்வாறு நாகரிகம் இல்லாத மிக மிளைச்சத்தனமான சொல்லை நீங்கள் சொல்லிட்டு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அது மாத்திரமல்ல, கழுதைகள் என்று சொல்வதை நீங்கள் கழுதைகள் போல ஏற்றுக்கொண்ட 2 அமைச்சர்கள் அதுக்கே 2 பேரும் வாய்துறக்கவில்லை. அந்த ரெண்டு தலைமை கழுதைகள் ஏன் வாய் துறக்கவில்லை? நீங்களும் சேர்ந்து அங்கே போய் அவங்க போட்ட கடதாசிகளை தின்றதால தான், அவங்களுக்கு நியமனங்கள் கொடுத்ததால தான் இன்றைய தமிழ் மக்கள் எங்களை பார்த்து காரை துப்புகிறார். இதை அந்த 2 தலைமை கழுதைகளும் புரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் பெரும்பான்மையான விஷயங்கள் சஜித் பிரேமதாசோட விஞ்ஞாபனத்துக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருக்கு. இந்த திருப்தி எங்களுக்கு இருக்கு. மிக விரைவில் நாங்கள் பகிரங்கமாக வந்து கூட்டமைப்போட பேச்சாளர் சொல்லியிருக்கோம். இதை பற்றி நீங்க என்ன? இது என்னென்றால் 5 வருஷமாக செய்ய முடியாத விஷயத்தை 150 பேருக்கு மேலே இருந்து செய்ய முடியாத இதயத்தோடு சேர்ந்து காதலித்து கொண்டு வந்த அன்னம் இலக்கம் 2, அந்த இலக்கம் 2 சொன்னது 6 அடி நீளமான குழி, ஆழமான குழிகளை என்ன புதைச்சிருப்பாங்க அந்த குழி, அது போடி போய் 6 அடி நீளமானது ஆழ புதை கோத்தா வந்தால் தன்னை புதைச்சி போடுவாரோன்னு தன்னை காப்பாற்றி கொண்டு நிற்கிறார். என்ன நடந்தது? நான் 2010 ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட போல் சொன்னேன், இது ஆட்சி மாற்றம் இல்லை ஆள் மாற்றம். மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேனா, இப்போ சஜித்தோ அல்லது கோத்தா, ஆள் நான் மாறுதொழியோ ஆட்சி மாற இல்லை. ஆகவே 5 வருஷத்தில் இருந்து 14 உறுப்பினர்களுடைய ஆதரவோடு கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்தை
தரம் உயர்த்த முடியாத வக்கற்றவர்கள் தான் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை நிறைவேற்ற போகிறார்களா? அஞ்சு வருஷம் இருந்து ஒரு இடைக்கால அரசாங்க ஒரு அறிக்கையை தயாரித்து போட்டு அதை கொண்டு வந்து சமர்ப்பிச்சார்களா? ஏன் வாக்கெடுப்புக்கு விட்டு மூன்று ரெண்டு செய்திருக்கலாம் தானே? ஆகவே இப்பொழுது சொல்வது என்னென்றால், காலாகாலமாக 25 வருஷமாக ஜனாதிபதி முறையை மாற்றுவோம் மாற்றுவோம் என்றார்கள். 94 இருந்து இந்த முறை அதை பற்றி பெருசாக கதைக்கு இல்லை ஒரு தரம். சரியோ, அதுக்கு அதிகாரத்தை குறைக்க போயிருமோ கூட்ட போக தெரியல. இது இன்றைக்கு நாங்கள் ஒரு புதிய அரசியல் தீர்வை கொண்டு வருவோம், ஒரு செனட் சபையை கொண்டு வருவோம். மூதவையை எப்படி கொண்டு வர பொருளோ அது எங்களுக்கு தெரியாது. முதல் பழைய திட்டத்தில் என்றால் அதில் மாகாண சபையிலேருந்து வருவினமா, 5-5 பேர் வருவினா 9-5-45 இருக்க வேண்டார்கள். என்ன செய்ய பொருளோ என்ன இருந்தாலும் இது வந்து பழையகள் புதிய மொந்தையில் அந்த இருக்கிற மொந்தை தான் மாற்றிருக்கோலையே. இப்போ இது வரும், இது திருப்பி அடுத்த முறை 2025-24 ஜனாதிபதி தேர்தல்லையும் இந்த நாட்டில் நாங்கள் பிரச்சனையை தீர்ப்போம் இதன்றுவோம்னு சொல்ல என்ன சொல்லுவாங்க, சுகம் பெறும் ஆள் தப்பாதுன்ற பேச்சு பல்லக்கு தம்பி கால்நட, இதுதான் நிலவரம். தமிழ் மக்கள் தேசிய ரீதியாக எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக்கக்கூடிய தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், மலைய தமிழ் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். சிங்கள பௌத்தம் கோலோச்சுவதற்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை கொடுப்பதா இல்லையா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை என்னுடைய பணிவான கோரிக்கை. உங்களால் ஏற்கனவே எடுக்கப்பட்ட ஒரு முடிவை இவ்வளவு நாளும் அந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பயந்து ஒரு நாடகம் ஆடி போட்டு இப்போ அதை ஓகே பண்ண போறாங்களா? இல்லை இப்பொழுது சஜித்துக்கு தங்களுடைய உள்கட்சி கூட்டங்களிலே சொல்கிறார்கள், சஜித்துக்கு நீங்கள் வேலை செய்யுங்கள், சஜித்துக்கு வாக்களியுங்கள் என்று. அப்படி என்றால் ஏன் உங்களால் பகிரங்கமாக சொல்ல முடியாது? பகிரங்கமாக சொல்ல முடியாது என்ற இணக்கப்பாடு வந்துவிட்டது. கூட்டமைப்பு சஜித்துக்கு என்று சொன்னால் இருக்கிற லட்சக்கணக்கில் வாக்குகள் அங்கே சரியும். இப்படி என்றால் எவ்வாறு புதிய அரசியலமைப்பை கொண்டு வரப்போகிறீர்கள்? முழு இலங்கையும் தான் வாக்களிக்க வேண்டும். சரி, சஜித் ஜனாதிபதியாக வந்தாலும் வாக்கெடுப்பில் வெல்ல வேண்டுமா இல்லையா? தமிழருக்கு ஒரு நீதி கொடுக்குறேன், புதிய அரசியலமைப்பு வெல்ல வேண்டுமா இல்லையா? 150 பேர் தேவையா இல்லையா? இல்லை ரெண்டு பேரும் இப்பொழுது நெத்திக்கு நெத்தியாக ஒவ்வொரு நாளும் ஏறு மிறங்குமாக இருந்து சுமந்திரனை சொல்கிறார், கோத்தபாய முன்னணியில் நிற்கிறார் என்றால் நீங்கள் எப்படி பாராளுமன்றத்திலே பெரும்பான்மை எடுக்கப் போகிறீர்கள், எப்படி நடத்த போகிறீர்கள்? இல்லை இது என்ன சரத் பொன்சேகராக தோக்கிறவருக்கு போய் ஆதரவு கொடுத்த மாதிரி நீங்கள் கொடுத்த அப்புறம் கமெண்ட் இருந்த மாதிரி தோத்த அப்புறம் சொல்லி நாங்களும் என்ன செய்கிறது? எங்களோட வேட்பாளர் தோத்து போனார், 5 வருஷம் நீங்கள் கதையை விடுவீர்கள். இருக்கேக்க செய்ய முடியாத விஷயத்தை அரசியல் கைதிகள் 98 பேர் தான், 100 உள்ள கட்டாயமாக காணப்போறதுக்கு எதுவும் சொல்லணும்னு கேட்டிருக்கலாம். இந்த 2015 அக்டோபர் 1st 30 கீழ் ஒன்று தீர்மானம் எடுக்கப்பட்டது. காமன்வெல்த் மொத்த பொதுநலவாய நாடுகளுடைய நீதிபதிகள், வழக்கு தொடர்பினர்கள், விசாரணையாளர்கள் இன்று வரை செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார். வரப்போற கோத்தபாய சொல்கிறார் வர செய்ய மாட்டேன் என்று சஜித் சொல்கிறார். அப்போ அதுக்கு என்ன செய்கிறீர்கள்? அதுக்கு ஒரு மீன் வாக்களிக்க போறீர்கள். அப்படின்னா நீங்களும் அதுக்கு ஓப்போம். சர்வதேச விசாரணையை நீங்கள் ரெண்டு பேரிடம் தவணை வண்டி கொடுத்தீர்கள் பகிரங்கமாக, மறைமுகமாக 2 வருஷம் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பிரதானிகள் பெற்றுக் கொடுத்தீர்கள். நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன், வேண்டுமென்ற வாங்க விவாதத்துக்கு. நான் இன்னொரு விவாதத்துக்கு நான் அழைப்பு விட்டேன், இன்றைக்கு சஜித் பிரவாசா விடுறார் விவாதத்துக்கு வேண்டாம் கோத்தபாய, நான் விடுகின்றேன். கோத்தபாய ராஜபக்ச, சஜித் பிரேமதாசா, அனுரகுமார் திசாநாயக்கா மூவரும் ஒரே மேடையிலே உங்களுக்கு வர கஷ்டம்டா, தனித்தனியா சிங்கள மொழியில நான் விவாதத்துக்கு வர தயாராக இருக்கேன். கோத்தபாய ராஜபக்சவுக்கு மெதமுலைக்கு நான் வருகிறேன் உங்களுடைய ஊருக்கே, சஜித் பிரேமதாசாக்கு அம்பாந்தோட்டையிலே வருகிறேன். அனுரகுமார் திசாநாயக்கா சொல்லட்டும் எந்த இடம் என்று, அந்த இடத்திலே நான் வருகிறேன் விவாதிக்க தயாரா. சரி, பொதுமக்கள் முன்னால் உங்களுக்கு விவாதிக்க கஷ்டம்டா, ஊடகங்கள் வாயிலாக, ஊடகங்களுக்கு முன்னாலே நேரடி ஒளிபரப்பு, மக்கள் தீர்மானிக்கட்டும். தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள், செய்ய முடியும் என்பதை என்னோட விவாதத்துக்கு வர தயாரா நான் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் மூன்று பேரும் ஜனாதிபதியா வருவோம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் எல்லாம் ஜனாதிபதியா ஒரு செகண்ட் அந்த கதிரையில் இருக்க இயலாது, கனவிலேயும் இருக்க இயலாது என்று சொல்றாக்க நாங்கள் கேட்கிறோம். வா சவாலுக்கு, ஏற்பீர்களா? முடியுமா? இல்லை. வாழ தமிழ் மக்களுடைய வாக்கு தேவை. ஜனாதிபதி
சீனாந்த கையாளாக இருந்தோன்னு இந்தியா அந்த கையாளாக இருக்க எப்படி சாத்தியம்? சீனாவும் இந்தியாவும், இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு அணி, சீனா ஒரு அணி. கோத்தபாய அந்த கையாளாக இருந்தால் அப்படி என்ன? இப்போ இங்கே அம்பாற மாவட்டத்தில் வந்து கேட்டால் கோத்தபாய இந்த போட்டு உடையுது இல்லோ, அப்போ அது வந்து பிழைக்குது இல்லோ. வடக்கில் சஜித் இந்த போட்டு உடையதுன்னு சொல்லிடுறான். எது ஆற்றா உடையதுன்றால் நீ என்ன செய்வான்னு சொன்னால் மக்கள் சில நூறு வாக்கு தான் சிவாயிலிங்கத்துக்கு போடணும்ன்றா அது பிரச்சனை இல்லை. கையாளோ காலாளோ அவரை சனம் சீண்டாமல் விட்டால் என்ன செய்ய முடியும்? ஏன் பேப்பர்றேன் சிவாயிலிங்கம் என்ன பெரிய இரும்பு மனிதனா, என்ன ரோ, என்ன ரம்போவா? ஆ, அதான் கேட்க விரும்புகிறேன். ஏனென்றால் உங்களுடைய இயலாமை தான் இன்றைக்கு கடந்த தேர்தலில் சிவாயிலிங்கம் இறங்கியிருந்தால் நடந்திருக்கும். நான் இறங்கவில்லை. ஏனென்றால் 2010 இறங்கினேன், ரெண்டு போர்க்குற்றவாளியை ஏற்றுக்கொள்ள முடியாது. போன தேர்தலிலும் நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உயர்மட்ட கூட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாநிலசபை உறுப்பினர்கள் கூட்டப்பட்ட கூட்டம் சுண்ணாகம் பிரதேச சபை மண்டபத்தில் நடந்த பொழுது நான் சொன்னேன், என்னை பொறுத்தளவிலே மைத்ரிபால சிறிசேனவை நம்ப முடியாது, அவருக்கு முதுகெலும்பு இல்லை. ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், கசம போக்கிலிகளுடன் கனவான ஒப்பந்தம் போட முடியாது. நீங்கள் ஐயா ஒரு இடத்துல ஊரில் இருக்க ரவுடியோட ஒரு உங்களோட வீட்டை வாடகை கொடுக்குறோன்னு ஒப்பந்தம் போட்டு ஆற்ற பிள்ளை ரவுடி இந்த பிள்ளையா உங்கூட பிள்ளையா? உங்களோட பிள்ளை. சில நேரம் நல்லவர் மாதிரி ஆசிரியர் ஒரு சமூகத்தில் இருக்கிற மாதிரியும் எக்ரிமெண்ட் போட்டு கேம் கேட்குறாங்க, இருக்கணும். அது வேறு பிரச்சனை. பிரச்சனைன்னு தெரிஞ்சவங்க பலகாலம் ஒப்பந்தங்களை கிழிச்சறிஞ்சவர்கள் செய்ய மறுத்ததை நீங்கள் செய்ய வேண்டாம். ஆக குறைந்தது அமெரிக்கா இந்தியா தூதர்களை அவர் தனித்தனியே சந்திக்கட்டும். மைத்ரிபால சிறிசேனா நான் என்ன செய்வேன் என்று சொல்லட்டும். அதே போல சம்பந்தரையா தனியை சந்திக்கட்டும். சம்பந்தரையா உங்களை சொல்லட்டும், எங்களை சொன்னால் நான் வாக்களிக்கிறேன். இல்லாவிட்டால் என்னுடைய வாக்கு கூட மைத்ரிபால சிறிசேனாக்கு அளிக்க மாட்டேன். தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கின்ற ஐக்கிய சோசலிச கட்சி வேட்பாளர் இந்த ஒரு 4வது தடவையாக போட்டியிடுகிறார். ஆட்டோ சின்னத்திலே, முச்சக்கர வண்டி சின்னத்திலே போட்டியிருந்த சிறித்துங்க ஜெயசூர்யாவுக்கு தான் வழங்குவேன் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த நேரத்தில் நான் அவருக்கு சில சில உதவிகளை செய்தேன். என்னால் முடிஞ்சது சாப்பாடு கொடுத்தேன், பத்திரிகையாளர் சந்திப்புக்கு உதவி செய்தேன். இப்பொழுது கூட 2 நாளைக்கு முன்னாடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். சுவாயிலிங்கம் தோழர் அவர்களே, உங்களால் எதுவும் முடிந்தால் எதுவும் உதவி செய்யுங்கள். நானும் கஷ்டத்திலான் திரிகிறேன், இருந்தாலும் ஆகக்குறைஞ்ச 26,000 ரூபாய் நான் உங்களுக்கு தருகிறேன். அப்படி அவர்கள் சிங்களவர்கள் மத்தியிலே சுயநிர்ணய உரிமையை சொல்ல 2 பேர் இருக்கிறார்கள். சிங்களவர்கள் நாங்கள் கிட்ட பார்ப்பக்கூடாது. திருமதி அஜந்தா பெரேரா கலாநிதி அவர் சொல்கிறார் சுயநிர்ணயம் ஏற்றுக்கொள்கிறேன், பலூன் சின்னத்திலே போட்டிருந்தார். ஆனால் அவருக்கு நாங்கள் 2வது வாட்டை போட்டு அங்கே நின்றுபடாது, போடுறோம் அவர்களுக்கு 1வது வாக்கை போடுங்க. அவே எங்களோட சிங்கள மக்கள் கெட்டவர்கள், இந்த மக்கள் கெட்டவர்கள், அந்த கெட்டவர்கள். கோத்தபாய நான் இன்னொன்று கேட்க விரும்புகிறேன், கோத்தபாய பக்கத்திலே என்றால் கோத்தபாயவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அனுப்புவோம் என்று கேட்பது எவ்வாறு அவர் சொல்லி? அப்படின்னா யார் கட்டிக்காரன்? கோத்தபாயோ தூக்குமடைக்கு அனுப்பன்னு சொல்லி கேட்டு கோத்தபாயிட்ட காசு வண்டி கையாளா செயற்படுவது என்றால் அது எப்படி சாத்தியமாகும்? 2010 மகிந்த ராஜபக்சேவுடன் படம் பெற்றேன் சொன்னார்கள். ஆனால் 2010 December 17 தான் நியமன பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டது. 2009 December 17 2010 January 26 தான் தேர்தல் நடைபெற்றது. January 6 தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உத்தியோகபூர்வமாக முடிவெடுத்தது. சம்பந்தரியா தலைமையில் 18 பேர் கூடி 22 MPக்களில் 10 மட்டுமாக 18 பேரும் மைந்தவை ஆதரிக்க இல்லை என்று நான் கொண்டு வந்த தீர்மானத்தில் எடுத்தார்கள். என்ன வேணும்னா சம்மதியாக சொல்லியிருக்கான், சிவா தம்பி சிவாயி நீங்கள் கட்சி கட்டுப்பாட்டை மீறி வேட்பாளராக போட்டீர்கள், வெளியில் நில்லுங்கோ சொல்ல இல்லை சம்மதியாக என்னை அனுமதித்தார். 10 மட்டுமாக வந்தது. அதே பின்ன தொடர்ந்து நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் January 15 அமெரிக்க தூதுவர் திருமதி பட்ரிசியா அவர் கேபிள் செய்தி அனுப்பியிருக்கிறார் அமெரிக்காவுக்கு. தன்னைத்தானே ஜனாதிபதி வேட்பாளராக பிரகடனப்படுத்தி கொண்டு சுயேட்சை வேட்பாளராக நிற்கும் சிவாஜிலிங்கம் பிரபாகரனுடைய உறவினர், அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய MP, எதிர்கட்சியையும் சேராமல் அரசாங்கத்தையும் சேராமல் சர்வதேச விசாரணை தேவை என்று நடைபெற்ற போர்க்குற்றங்களுக்காக கேட்கின்ற ஒரே ஒரு தமிழ் தலைவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியும் நிவாரணமும் கிடைக்க வேண்டும் என்று அவர் கோருகின்றார். இன்னொரு விஷயம், நான் அரசியல் தீர்வு வச்சு போட்டிட்டது சுவிட்சர்லாந்து போல சமஸ்டிக்கு மேலே கூட்டு இணைப்பாட்சி என்று கான்ஃபெடரேஷன் என்று சொல்வார்கள், அதை அவர்கள் குறிப்பிட்டிருக்கார்கள். இலங்கையிலே சிங்களவருக்கு ஒரு பிரதமர், தமிழருக்கு ஒரு பிரதமர் என்று அதி உச்ச அதிகாரம பகிர்வை கோருகின்றார் என்று 15 வரிகள் கொண்ட ஒரு கேபிள் செய்தி. அதிலே 2வது பாயிண்ட் என்னென்றால்
சாமந்தரையாவை தாங்கள் பல தடவைகள் சந்தித்த பொழுது சர்வதேச விசாரணை நல்லது, ஆனால் பாராளுமன்றத்தில் நீங்கள் எழுப்புவீர்களா என்று கேட்டபொழுது எழுப்பினால் மிகப்பெரிய மோதல்கள் பிரச்சனைகள் எழுதும் என்று அஞ்சுவதாக குறிப்பிட்டார். மூன்றாவது கேபிள் செய்தி என்னவென்றால், மூன்றாவது பந்தி, திருமதி பத்மினி சிதம்பரம் நான் இப்பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலே கயந்திரகுமார் அணியில் இருப்பவர் யாழ்ப்பாணத்திலே அவரை சந்தித்த பொழுது சர்வதேச விசாரணை தேவையில்லை என்று சொன்னார். நாலாவது பாயிண்ட், மனோகணேசனை கொழும்பில் சந்தித்த பொழுது சர்வதேச விசாரணை தேவையில்லை என்று சொன்னதாக அந்த 15ஆம் தேதி அனுப்பப்பட்ட கேபிள் செய்தி சொல்லியிருக்கிறது. யாருக்கும் தெரியாது. 2200 விக்கிலீக்ஸிலே வெளியிடப்பட்டதன் பின்னர் 274 நாடுகள் தூதரகங்கள் இருந்து போன செய்தி நவம்பர் மாதிரி வெளிவந்ததாக தெரிஞ்சது. அப்போ அதிலே சிவாஜிலிங்கம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தண்டு நான் பகிரங்கமாக ஆங்கில பத்திரிகைகளில், தமிழ் பத்திரிகைகள், சிங்கள பத்திரிகைகள்ட்டது அதிலே சிவாஜிலிங்கத்தை சந்தித்ததாக அமெரிக்க தூதரகம் குறிப்பிடவில்லை, என்ன சந்திக்கவில்லை. ஆனால் நான் என்ன கொள்கையை கொண்டிருக்கின்றேன் என்று முதலாவது ஜனாதிபதி வேட்பாளர் என்ற பெயர் பந்தியிலே குறிப்பிடப்பட்டது. அப்படி என்றால் சிவாஜிலிங்கம் மைந்தவுடன் காசு வண்டி கொண்டு செய்திருந்தார், அவரை தூக்கு மடைக்கு அனுப்புறதுக்கு வேண்டியதாக ஆர்கட்டிக்கார். இப்பொழுது கோத்தபாய ராஜபக்சே, நாங்கள் கோத்தபாயை பற்றி கதைக்கக்கூடாது, போர்க்குற்றத்துக்கு முன்னே அனுப்புவோம் என்று கதைக்கக்கூடாது. அது இன்றைக்கு தேர்தல் 16ஆம் தேதியோடு முடிஞ்சிடும். நான் இதுவரை 15 தடவை நான் ஜெனிவாவுக்கு சென்றிருக்கின்றேன், அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறோம். நாங்கள் இந்த போர்க்குற்றங்களுக்கும் இனப்படுகொலைக்குமாக நீதி பெறுவதை ஒருபோதும் நிறுத்தப் போவதில்லை. சஜித் பிரேமதாசாவோ கோத்தாவோ தடுத்து பார்க்கட்டும், யார் வந்தாலும் எங்களுடைய பயணம் தொடரும். நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு ஒரு வாக்கு மட்டும் தமிழ் மக்கள் அடிப்படையே பார்க்கும், ரெண்டாவது வாக்கு போடக்கூடாது, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த ஒரு வாக்கு எனக்கு போடுறது மறைமுகமாக நேரடியாக கேட்குறேன், எனக்கு மீன் சின்னத்துக்கு போடுங்க. சிவாயிலிங்கம் வந்து தனி நபருக்கு எல்லாம் ஒரு அடையாளம், தமிழர் ரெண்டு அடையாளத்துக்கு போடுங்க. நான் கேட்கல, பாட்டு இவ்வளவு நேரமும் உங்களோட இந்த பேட்டி, இப்போ இந்த நீங்க வெளியிட்ட இந்த கருத்துகள், முஸ்லீம் அடிப்படைவாதிகள், முஸ்லீம் அரசியல்வாதிகள் மேற்கொண்ட சில நடவடிக்கைகளாக ஒரு முஸ்லீம் சமூகத்துக்கு எதிரான ஒரு உணர்வு உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியும். இங்கே சீர்குலைஞ்சு போயிருக்கிற தமிழ் முஸ்லீம் நல்லுறவு, இந்த காலமாக புட்டும் தேங்காய் பூ என்று பரமிக்கிறாட எதிர்காலத்தில் உங்களோட நிலப்பாடு என்ன? இல்லை, நான் இன்றைக்கும் சொல்ல விரும்புகிறேன், நாங்கள் வடக்கு கிழக்கு இணைந்தால், இணைந்ததன் பின்னர் நாங்கள் வேண்டுமென்றால் முஸ்லீம் ஒரு முதலமைச்சர் கூட ஆக்கலாம். ஆனால் எல்லாம் ஒரு கொள்கை அடிப்படையில், வேலை வாய்ப்பு எல்லாம் ஒரு அளவாக இருக்கணும். ஏறி மிதிக்க மிதிவெட்டு கொண்டிருக்க பரியாளர் விழுந்தவன் மாதிரி மாடரை மிதித்தவன்கிட்ட போய் சகோதர பாச பேசலாது. நான் உங்களுக்கு தெரியும் முஸ்லீம் இல்லை, அதுக்காக கேட்டீங்களோ முஸ்லீம் மக்களுடன் உங்களுக்கு தெரியும் என்னுடைய நியமன பத்திரத்தை கையெழுத்து போடுறதுக்கு எத்தனையோ தமிழர்கள், வெறும் ஜேபி கையெழுத்து தான், நொத்தாரிசு கையெழுத்து போடுறதுக்கு அன்றை இரவு காண நான் போராடினேன். கடைசியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஜனாப் இமாம் யாழ்ப்பாண எம்பியாக இருந்தவர் தான் கையெழுத்து போட்டிருக்கார். இப்பொழுது கூட எங்களுக்கு கரிகால் நையா அவர்கள் கனடாவிலிருந்து அவருடைய வங்கி கணக்கு தான் பணம் அனுப்பியிருக்கார், இப்போ பேசியிருக்கார், எனக்கு நான் அவருடைய பேரை கொடுத்துருக்கேன், காசை போட்டுக்கொண்டிருக்கேன். ஆகவே முஸ்லீம் மக்கள் மீது உங்களுக்கு எந்த விதமான வெறுப்போ குரோதமோ கிடையாது. நீங்கள் அரசியல்வாதிகள் செய்கின்ற வேலையால் நீங்கள் உங்களுடைய எடுபடிகளுக்கு நீங்கள் 100 பேரில் 90 பேரை கொடுத்தால் அது முஸ்லீம் மக்கள் மீதான ஆத்திரமாக எங்களுடைய தமிழ் மக்கள் திரும்புகிறது. ஆகவே அது ஒரு ஆபத்தான கட்டம். அதே போல் நீங்கள் எங்களுடைய பிள்ளைகளை, பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்ட பிள்ளைகளை உங்களோட கடைகளுக்கு வருவதை சீரழிக்கிறீர்கள். இதை மாதிரி தான் சிங்களவர்களையும் பார்த்து சொல்கிறோம். சிங்களவர் அப்படி இருந்தால் நான் சிறுத்து கொஞ்சம் சிறியாக சிங்களவர்கள் கலைக்கணும் இல்லோ. திருமதி அஜந்தா பேர்ராவை நான் இல்லைன்னு சொல்லணும், அவர்கிட்ட வீடு தேடி போய் அவரை சந்திச்சு காய்ச்சினான். கூட்டாக பத்திரிகையாளர் சந்திப்பை நான் நடத்தினேன் அஜந்தா பேர்ராவோட, வேற சிறித்துங்க ஜெயசூரியோட நடத்துவேன். யாராவது இலியாஸ் டாக்டர் இலியாஸ் வந்தாரண்டா அவரோடையும் சேர்ந்து முஸ்லீம் வேட்பாளர் நான் நடத்தார். எனக்கு முஸ்லீம் விரோத நோக்கம் அல்ல, அது களையப்பட்டு சுமமான உறவு கொண்டப்பட வேணும். ஆனால் நீங்கள் எதிரும் புதிருமாக நின்று செய்ய வழிக்கிட்டால் அது சாத்தியமாகாது. எங்களுக்கும் வழிகள் தெரியும், நீங்கள் போய் அங்கே பிடிச்சால் உங்களுக்கு தெரியும், ரெண்டு பக்கம் இருக்கிற வாக்கு. கோத்தா வந்த அப்புறம் இல்லை, அப்பாவி முஸ்லீம்கள் இப்படியான பிழையான தலைமைத்துவத்துக்கு பின்னால் போகக்கூடாது, அவர்களை தூக்கி வீச வேணும். அதான் என்னுடைய கோரிக்கை. இந்த இனவரி பிடித்த செயற்படுகின்ற அந்த தலைவர்களை தூக்கி எறிஞ்சு நிதானமான போக்குள்ளவர்களை கொண்டு வர பார்க்கணும்.
நீங்கள் வந்து இப்போ பயங்கரவாதம் அடக்கப்படுது, தீவிரவாதம் முறிக்கப்படுது. சரி, இப்போ இன்றைக்கு இருக்க தீவிரவாத தலைமையோடு என்ன செய்தீர்கள்? உங்களுக்கு கீழால் வந்து தந்தும் 11 கொண்டு வந்து தந்தும் நீங்கள் கேமை கொடுத்துட்டு போயிட்டு இல்லை. உங்களுக்கும் நல்லெண்ணம் இருந்திருந்தால் ஒரு 6 மாதமாவது இருத்தி பார்த்துருக்கலாமே ஒரு தமிழ் முதலமைச்சர். உங்களுக்கு அதுக்கு கூட மனம் வர இல்லையே. சரி, சிங்களவர்கள் ஆக்கிரமிப்பு தொடர்கிறது. உண்மை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே ஹக்கீமால் நியமிக்கப்பட்ட 100 கணக்கானவர்கள் முஸ்லீம்கள் பிள்ளைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அதுக்கு எதுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்பது முஸ்லீம் மக்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அல்ல, ஹக்கீம் இந்த அடக்குமுறைக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். அதே போல யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் தொடங்கப்பட்டிருக்கிறது. 93 பேர் சிங்களவர்கள் வந்திருக்கிறார்கள். கூட்டுறதுக்கும் பெருக்கிறதுக்கும் சிற்றூழியருக்கும் அங்கடியாக இல்லை. ரேடியோ ஆப்ரேட்டர், வயர்லெஸ் கம்யூனிகேஷன், கஸ்டம்ஸ் அல்லது என்ன இமிக்ரேஷன் பெறட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்தந்த மாவட்டத்திலே தான், அந்தந்த பிரதேசத்திலே தான் எடுக்கணும். இப்போ என்ன பொறுத்தளவில் இங்கேருந்து லபுகலையும் கொண்டுடக்கூடாது. என்ன கல்முனை பிரதேச செயலகத்துக்குள்ள ஒரு வேலை வாய்ப்புண்டா, சிற்றுழியர் பியோன்டா, அவர் கிட்ட இருந்தால் தானே அவர் வருவார். ஜீப் வேண்டாம், வீட்டை விட்டுட்டு போயிட்டு போனால் டக்குனு கூப்பிட்டா சைக்கிள் எடுத்துக்கொண்டோ மொட்டை எடுத்துக்கொண்டோ வருவான். அவன் யாழ்ப்பாணத்தில் இருக்கவன் வந்தான்டா, தமிழன் வந்தால் கூட நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிற்றூழியர் நியமனம் அந்தந்த பிரதேசங்களுக்கு அந்த விதாசார அடிப்படையில் தான் வழங்கப்படணுமே ஒழிய. ஆனால் கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், இதே மாதிரி 10-20 வருஷத்துக்கு மேல் யாழ்ப்பாணத்தாக தங்களை சில ஜில்மாலில் காட்டி இங்கே சில பேர் வந்தவன், அது நான் பிழை, அது யாராக இருந்தாலும் பிழை. ஆகவே பிழை இல்லையன்றதை காட்டு. திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த குடியிலாளர்கள் மற்ற உத்தியோகத்தர்கள் தான் கூடுதல் அம்பாறையில் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனால் அம்பாறையில் இருக்கிற அந்த ஆலயம் கூட, தமிழ் இந்து ஆலயம் கூட யாழ்ப்பாண தமிழர்கள் என்ற முயற்சியால் வந்த ஒரு ஆலயம் தானே. ஆகவே அதை பிள்ளை என்று நாங்கள் சொல்லலாம். இல்லை, அவர்கள் வந்து நல்ல விஷயத்தை செய்கிறத ஒரு நாளும் பிள்ளை என்று சொல்ல இல்லை. இன்றைக்கு பலர் வந்திருந்தாங்க, பிழை விட்டு இந்த இருக்கவன்ல குதிரை விட்டு அவனை ஏறி மிதித்ததான் பிழை. நல்ல விஷயம் செய்து அவர் சில நேரம் அவர் கல்யாணம் இங்கே கட்டியிருப்பார், அவர் யாழ்ப்பாணமாக இருப்பார், அதை நாங்கள் பிழை என்று சொல்லவில்லை. அரசாங்க ஊழியராக இருக்கின்ற நேரத்தில் பொறியியலாளரை வந்தால் பொறியியலாளருக்கு நிலம் அளந்து கொடுக்கத்தான் பண்ணும், அதை கட்டத்தான் பண்ணும், அதில் சிங்களம் குடியேறினாலும் அப்படி இல்லாட்டி விருப்பம் இல்லாட்டி விட்டுட்டு போகணும். அவே உங்களுக்கு தெரியும், அம்பாறை மாவட்டத்தை பொத்துவில் தொகுதி எம்பியாக இருந்த, ரெண்டாவது எம்பியாக இருந்த கனகரத்தினம் ஐயா. கனகரத்தினம் ஐயார் எங்கே அடி அளவற்றி யாழ்ப்பாணம், யாழ்ப்பாணம் சரியோ. அப்போ அதுக்கு வரும் இங்கே துவசம் சொல்லிடலாது. ஏன் ராசதுரை ஐயா என்ன, அவருக்கும் மட்டக்களப்பு தான், அவர் அப்பா செல்லையா அங்கே எந்த ஊர், அதுக்கு மேலே அளவட்டி தான். ஆகவே இது வந்து இப்போ இது சொல்லியிருப்பேன், நாங்கள் பார்த்தா இங்கே சில பேர் சொல்லிடுறோம், மலையத்துக்குள்ள அந்த வன்னியூர் பிரச்சனை வருவாங்க, இந்தியாக்காரன் தோட்டக்காரன், அவங்களும் 200 வருஷத்துக்கு மேல் வந்தால் நாங்கள் 2000 வருஷத்துக்கு மேல் வந்தாங்க, 5000 வருஷம். அவன் முந்தி வந்தவனை உபயம் சொல்லுவாங்க தெரியுமா, யாழ்ப்பாணம் வன்னியாக கட்டி சங்கமெண்டா ஒரிஜினல் 100 வருஷம் 500 வருஷம் வன்னியில் இருந்தவன் எதிர்க்கவே இல்லை. 35-40 வருஷத்துக்கு மேல் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தவன் புதுக்க வர்றவனை எதிர்க்கிறது தான் வன்னி அபிவிருத்தி, வன்னி யாழ் அகற்றி சங்கமெண்டு வச்சுருந்தாங்க. அவே ஐயா இதெல்லாம் வந்து குறுகிய மனப்பான்மைகள், இது தவறானது, இது அரசியலமைப்பிலேயும் ஏற்றுக்கொள்ளாது, நடைமுறையிலையும் இல்லாமல் பண்ணக்கூடிய மாதிரி ஏற்பாடுகள் இருக்குது. இப்பொழுது நீங்கள் பார்த்து நாங்கள் பார்த்த வேண்டாம், வேலைவாய்ப்புகள் மாவட்ட கோட்டா அடிப்படையில் ஈடுபடுது, பிரதேச செயலக அடிப்படையில் ஈடுபடுது, அது மாதிரி எடுக்கும், பிரச்சனை இல்லை. எங்கட பிள்ளைகள் ஏமாற்றப்பட்டு இரண்டுபடுறதுனால தான் கார்மெண்ட்ஸுகளில் போய் அங்கே போய் இங்கே போய் துஷ்பிரயோகம் செய்யப்படுறதால இந்த மக்கள் குமுறுகிறார்கள். நாங்கள் அந்த கடைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லலை, போகிற நிலமே எங்களோட ஏழ்மை எங்களோட இயலாமே எங்களோட ஒரு பிரச்சனையில் வருது. நீங்கள் நாங்களே வேறு வாய்ப்பு கொடுத்தா அந்த பிள்ளைகள் அங்கே போகாது, அந்த துஷ்பிரயோகம் நடக்கணும்னு குற்றம் சாட்ட முடியாது. ஆகவே அவர்களே நல்லவர்கள் நேர்மையானவர்கள் இருக்கிறார்கள், பிழையானவர் செய்கிற வேலை தான் பெருசாக தெரிய வரும். ஆகவே இந்த இனம் அதே மாதிரி தமிழ் கடை முதலாளியோடு தான் தமிழ் பிள்ளையை துஷ்பிரயோகம் செய்யலண்டு இல்லையாண்டு இல்லை. ஆனால் அங்கே செய்யப்படுற துஷ்பிரயோகம் பல மடங்கு பெருசாக மக்களை பாதிக்குது, அதுதான் நிலை. ஆட்சியை முஸ்லீம்கள்ட்ட கொடுத்ததில்லை, நீங்கள் முஸ்லீம்கள் ஆண்டு எங்களுக்கு மேலே மிதிச்சாங்க சொல்கிற அந்த குற்றச்சாட்டு அதுக்கு ஒத்து இசைக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பை அதான் இந்த நிமிஷத்திலே நான் டெலவனுடைய ஒரு அடிப்படை உறுப்பினர், நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் இந்த நிமிஷத்தில். சில நேரம் 3ஆம் தேதிக்கு பிறகு நான் டெலவிலிருந்து இடம் நிறுத்தப்படலாம்,
அப்போ அதுக்கு பிறகு நான் வேண்ட தமிழ் தேசிய கூட்டப்படம் இல்லாமல் இருக்குது. பிறகு நிரந்தரமாக நீக்கப்பட்ட பிறகு எனக்கு முழுக்க பிரச்சனை இருக்காது. நான் இப்போ சொல்கிறேன், நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன், நாங்கள் அதுக்கு போராடி இருக்கோம். அது தவறுன்னு நான் பகிரங்கமாக சொல்கிற காரணம் தவறு தவறு தான். நாங்கள் சும்மா போய் வந்து சொல்லி போட்டு போய் நான் தவறு இல்லைன்னு சொல்லிட்டு போனால் நீங்கள் புதுவுக்கு பின்னால் சொல்லுவீங்க, இல்லை நேரம் மோத்துக்கு பின்னால் சொல்லுவீங்க, நீங்கள் இந்த கதை விட்டுட்டு சுத்தமாக விட்டுட்டு போகிறீங்களாண்டு. அதிலே மிக மோசமான தவறை விட்டவர்கள் தலைமை பீடம் அல்ல, ரெண்டு அமைச்சர்களாக இருந்தவர்கள் மோசமான நடவடிக்கை மிகவும் எங்கட மக்களை கோபம் கொள்ள வச்சிருக்கிறது. குறிப்பாக அம்பார மாவட்டத்திலே கொந்தளிக்கிறார்கள், மட்டக்களப்பு மாவட்டத்தில் கோபம் கொள்கிறார்கள், அங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தில் சினம் கொள்கிறார்கள். இதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், இதான் ஆயிரக்கணக்கான எங்கே 90% வேண்டாம், நீங்கள் விவாதிக்கிறதுக்கு வாங்க, நாங்கள் விவாதிப்போம். ஆகவே இவர்கள் 90% 80% கதை சொல்லி கொண்டிருக்க தேவையில்லை. 98 அரசியல் கைதிகளை விடுக்க வக்கில்லாதவர்களுக்கு தான் நான் 6ஆம் தேதி காலை 9:30 ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னாலே சத்தியாகிரக போராட்டத்தில் 1.5 மணித்தியாலம் ஈடுபடுவேன். அதைத் தொடர்ந்து பிரதமருடைய அலரி மாளிகைக்கு முன்னாலே 11:30 to 12:30 வரை. இப்பொழுது இதுவரை எனக்கு 100 அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த விளைவையும் சந்திக்கத்தார், கைது செய்யப்பட்டாலும் நான் அங்கே போய் இருப்பேன். எனக்கு ஓட்டு அல்ல பிரச்சனை, தமிழ் மக்களுடைய பிரச்சனை உலகத்துக்கு தெரிய வேண்டும். அது எலெக்ஷனில் கேட்டு ஓட்டு போட்டு தெரிஞ்சாலும் அடிச்சு உடைச்சு அடிச்சாலும் சரி, கொண்டாலும் சரி, இழுத்து கொண்டு போய் போட்டாலும் சரி, தமிழன் இந்த ஜனாதிபதி தேர்தல் சிங்கள பௌத்தருடைய தேர்தல் அல்ல, தமிழ் மக்களுக்கும் இதில் பங்கு இருக்கிறது, நியாயம் இருக்கின்றது என்பதை உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரதான நோக்கம். சொல்றது போல ஏன் அப்படின்னு அவர்கள் நல்ல தீர்வை சொல்லலாமே. நீங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்றீங்களா, என்ன சொல்ல போறீர்கள், என்ன தரப்போறீர்கள்? இப்போ பிறகு வந்தால் விக்னேஸ்வரனை அழகாக கேட்டிருக்கார், பிறகு வந்தால் விடுறேன்றீங்க, இப்போவே கோத்தவாய இருக்க மாட்டார், நீங்கள் விடுங்களே, திறந்து விடுங்களேன், ஜனாதிபதி கடந்து எழுதியிருக்கார், பிரதமர் சேர்ந்து விடுங்க. அப்போ எத்தனை அமெரிக்காவோட போடுற ஒப்பந்தத்தை நேற்று போட்டிருக்கேன், மஹிந்த ராஜபக்சே எழுதியிருக்கார். நான் சொல்கிறேன், நாங்கள் சொல்கிறோம், அமெரிக்காவோட என்ன போட்டு ஒப்பந்தம் போட்டிருந்தாலும் எங்களோட சனத்துக்கு அமெரிக்காவோ இந்தியாவோ கொண்டு வந்து கம்பெனிகளை வர்த்தக நிலையங்களை நிறுவுங்கோ, எங்களோட சனம் நிம்மதியாக வாழட்டும், நாங்கள் அதை பகிரங்க மாதிரிக்கும். கோத்தபாய மைந்த இருக்கிறாண்டா போகிற இதெல்லாம் பிரச்சனை. எங்களோட மக்களுக்கு சர்வதேச உதவி வர இல்லை என்றால் நாளைக்கு பிச்சு எடுக்கிற நிலைமையெல்லாம் நிற்குங்கள். அது அம்பார முல்லைத்தீவு கிளிநொச்சி மிக மோசமாகும், ஏனைய மாவட்டங்களும் இதே நிலைமையில் போகிறதை விட எங்கட பிரச்சனைக்கு நீங்கள் ஏதோ நாட்டு தானே தங்கி நிற்கிறீர்கள். சீநாட்டு அம்பாந்தோட துறைமுகத்தை கொடுத்துட்டு இருக்கலாமாண்டா, ஏன் அமெரிக்காவோட அந்த ஒப்பந்தம் போடுறது உங்களுக்கு நோவுது? சீனாவுக்கு ஒரு தீவை கொடுத்துருக்கீங்களே, ஆ கடலை மீட்டு 3 ஏக்கரை கொடுத்துருக்கீங்களே. அவே நாங்கள் பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறோம், வடக்கு கிழக்கிலே வெளிநாட்டு உதவிகள் கைத்தொழில் பேட்டைகள் நிறுவப்பட வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய மக்களுக்கு நல்லது கிடைக்கும், நன்மை கிடைக்கும்.